ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஜெபடிஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்துட்டு புதுசாக ரிலீஸ் ஆன காமெடி படம் இருந்தால் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு, அவருக்காக தான் இன்னைக்கு வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம டாப் 5 காமெடி ஹாலிவுட் மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவிஸோட லிங்க்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஹவு டு யூஸ் திஸ் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே கிரியேட் ஆகிற பெல் பட்டன் மிக்க ஆல்னு செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் ஆன் டைம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் போகிறதுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சேனலில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற இங்கிலீஷ் மூவிஸாக இருந்தாலும் சரி, தமிழ் மூவிஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் விருப்பப்பட்டு கேட்குற மூவிஸாக இருந்தாலும் சரி, அந்த மூவிஸ் எல்லாத்துக்குமே அங்கே லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் எதுக்குமே அவ்வளோவா நோட்டிஃபிகேஷன் யாருக்குமே போக மாட்டேங்குது. அதனால் அங்கேருந்து ஒரு லிங்கை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே ஒரு தடவை நம்ம வீடியோ போட்டவொடனே அப்லோட் பண்ணிவிட்றோம். ஸோ இது மூலிமா நம்ம சேனலில் வீடியோ போட்டுருக்குது உங்களுக்கு டெலகிராம் மூலமாகவும் தெரிய வரும். ஸோ இதனால் யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வராதவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. சம்டைம்ஸ் அந்த லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக டெலகிராம்லேயே வந்துட்டு மேலே ஜேபி டியூட்ஸ் தமிழ்னு தெரியுது பார்த்தீங்களா, அதை டைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 9.4K சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிங்க, பிடிச்ச படத்தை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செகண்ட் சேனல் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஜேபி டியூட்ஸ் கேமிங். அதில் வந்து ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்டேட்ஸ் அப்புறம் கேம் பிளேஸ் எல்லாமே போட்டுருக்கோம். உங்களில் யாருக்காவது ஃப்ரீ ஃபயரில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க கைஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ், டெலகிராம் பேஜ், எல்லா பேஜோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் அதை ஒருத்தோட செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் உங்களோட சப்போர்ட்டை நம்ம செகண்ட் சேனலுக்கு கொடுங்க. ஓகேவா? நம்ம லிஸ்ட்ல ஃபிஃப்த்தா பார்க்க போற படம் 2020 ரிலீஸ் ஆன ஒரு பியூர் காமெடி மூவி லைக் அ பாஸ். இந்த படத்துக்கு IMDb-ல இருந்து 4.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரேட்டிங் இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக மட்டுமே ரேட்டிங் கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒன் டைம் வாட்சவளுக்கு ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, திக் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேருமே கேர்ள்ஸ் தான். ஸ்டார்டிங்லேருந்து ஒன்றா தான் படிச்சுட்டு வராங்க. ஸோ படித்து முடிச்ச பிறகு ஒன்றா சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு பியூட்டி பார்லர் வச்சுட்டு சில காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்களே தயாரித்து விற்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிஸ்னஸ் வந்து ரொம்பவே டல்லாக தான் போய்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட கடன் பிரச்சனை வேறு இருக்குது. அப்போ ஒரு பெரிய கம்பெனி வந்துட்டு உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் கூட பிஸ்னஸை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் ஓகே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு ரெண்டு பேருமே பிஸ்னஸை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனி உள்ளே வந்த பிறகு, இவங்க பிஸ்னஸை ஷேர் பண்ண ஆரம்பித்த பிறகு, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற அக்கப்புறத்தை இந்த படத்தில் காமெடியாக சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனைலாம் வருது, கடைசியில் என்ன தான் ஆகுது அப்படின்றத இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த படத்தோட டப்பிங் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் தான், அதுவும் அஃபிஷியல் டப்பிங் தான், ஃபேன் டப்பிங் கிடையவே கிடையாது. ஸோ தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமெடி, ஓரளவுக்கு இந்த படத்தில் காமெடி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒன் டைம் வாட்சபிளுக்கு ஒரு ஒர்த்தான மூவி தான். ஸோ பார்க்கலனா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்ல போர்த்தா பார்க்க போற படம் 1997 ரிலீஸ் ஆன ஒரு டார்க் காமெடி மூவி 8 Heads இன் எ டபுள் பேக். இந்த படத்துக்கு IMDb-ல இருந்து 5.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் கூட வாடா காமெடி படம் எடுப்பீங்க அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் இருக்கான், அவன் நம்ம படத்தோட ஹீரோவா வில்லனான்னு கூட தெரியாது. ஸோ அவன் வந்துட்டு 8 பேரோட தலையை வெட்டி ஒரு பேக்ல வச்சுக்கிட்டு ஸோ இன்னொரு ஊருக்கு கொண்டு போறான். அவன் அந்த 8 தலையுமே அந்த பேக்ல கொண்டு போய் இன்னொரு ஊர்ல இவங்க 8 பேரையும் நான் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வரணும். ஸோ அப்படி அவன் இந்த 8 தலையும் வெட்டி பேக்கில் வச்சுட்டு கிளம்பும் போது அந்த பேக்கு இன்னொருத்தர்கிட்ட மிஸ் ஆயிருது. ஸோ இப்போ அவன் அந்த பேக்கை கண்டுபிடிச்சாகணும். ஸோ அந்த பேக்கை கண்டுபிடிக்கும் போது அங்கே இடையில என்னென்னலாம் பிரச்சனைலாம் நடக்குது அப்படின்றத ரொம்பவே காமெடியாக அந்த படத்தில் எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த படத்தோட காமெடி பார்த்தீங்கன்னா உண்மையிலே அல்டிமேட் லெவலில் இருக்கும். ஸோ காமெடி வேற லெவலில் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டப்பிங் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டப்பிங் தான், அதுவும் தமிழ் டப்பிங் அஃபிஷியல் டப்பிங் தான். ஸோ ஃபேன் டப்பிங் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு அல்டிமேட் காமெடி மூவி. ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் தேட பார்க்க போகிற படம் 2018 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி கிரிங்கோ. இந்த படத்துக்கு IMDb-ல இருந்து 6.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த படம் வந்து வேற லெவலில் நம்மளை என்டர்டெயின் பண்ணுற ஒரு வித்தியாசமான காமெடி மூவி மக்களே. ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ட்ரக் தயாரிக்கிற கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்க்குறாரு. ஸோ அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் மட்டுமே அங்கே ட்ரக் தயாரிக்கிற ஃபார்முலாவை எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோ வேலை பார்க்குற கம்பெனி ஓனர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிளான் ஒன்று போடுறானுங்க. ஸோ அவங்க வந்து அங்கே தொழிலாளியை பூராமே விரட்டி அடிச்சுட்டு ட்ரக் தயாரிக்கிறது நுப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறானுங்க.
ஸோ இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கும் இவங்க கிட்ட இருந்து ட்ரக்ஸ் வாங்குவாங்களே இன்னொரு கம்பெனி அவங்களுக்கும் தெரிய வருது. ஸோ அந்த கம்பெனி என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து ட்ரக் தயாரிக்க வந்து நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டினா நம்ம தொழில் வந்து பாதிக்கும். அதனால் இந்த மேனேஜர் அதாவது நம்ம ஹீரோவை கடத்திட்டு போய் அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அந்த ஃபார்முலாவை எடுத்து நம்மளே ட்ரக் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போடுறானுங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இவங்க கிட்ட இருந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக புது பிளான் ஒன்று போடுறாரு. ஸோ இந்த மூணு பிளான்ல எந்த பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு, அதுக்கப்புறம் இவங்களுக்கு இடையில என்னென்ன பிரச்சனைலாம் நடக்குது அப்படின்றத ரொம்பவே காமெடியாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. படத்தில் காமெடி உண்மையிலே அல்டிமேட் லெவலுங்க, வேற லெவலில் காமெடி இருக்கும். படத்தோட டப்பிங் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் தான், அதுவும் அஃபீஷியல் டப்பிங் தான், ஃபேன் டப்பிங் கிடையவே கிடையாது. மொத்தத்தில் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு வித்தியாசமான காமெடி படம். பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்டா பார்க்க போற படம் 2001 ரிலீஸ் ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி மூவி எவல்யூஷன். இந்த படத்துக்கு IMDb-ல இருந்து 6.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஃபயர் ஸ்டேஷன்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து திடீர்னு வானத்திலிருந்து ஒரு எரிக்கல் வந்து பூமியில விழுகுது. அது என்னன்னு போய் செக் பண்ணி பார்த்தலாம், பார்த்தா ஒரு முட்டை கனட்டா இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த முட்டையிலிருந்து ஏகப்பட்ட ஏலியன்ஸ் வெளியே வருது மக்களே. ஸோ அந்த ஏலியன்ஸ் எல்லாமே வந்து பூமியில செம்மையாக அட்டகாசம் பண்ணிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு வித்தியாசமான ஒரு ஏலியன் இருக்கும், அது வந்து மக்கள் பக்கத்து பாருங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2017 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ஹீஸ்ட் ராபரி மூவி லோகன் லக்கி. இந்த படத்துக்கு IMDb-ல இருந்து 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு ஹீரோஸ் இருக்காங்க, ரெண்டு பேருமே வந்து பிரதர்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் லோகன் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க ஒரு பிளான் ஒன்று போடுவாங்க. அது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ல ஒரு இடத்துல வந்துட்டு அதாவது ஒரு கார் ரேஸ் நடக்குது. அந்த கார் ரேஸ் நடக்கிற இடத்துல அவங்க ஓனர்ஸ்க்கு எக்கச்சக்கமாக பணம் வரும். அந்த பணத்தை மட்டும் நம்ம கொள்ளையடிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் லைஃப்பில் செட்டில் ஆகி எங்கேயோ போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் போடுறாங்க. பட் அவ்வளோ பணத்தை அவ்வளோ செக்யூரிட்டி தாண்டி கொள்ளையடிக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரால் மட்டும் முடியாது இல்லையா. அதனால் இவங்க இன்னும் சில டீம்மேட்ஸை சேர்த்துக்கிட்டு அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக பிளான் போடுறாங்க. அந்த பணத்தை கொள்ளையடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ படம் ஃபுல்லாமே செம காமெடியான ஒரு ஸ்டோரி தான். அதாவது ஒரு கொள்ளையடிக்கிற படம், ஒரு ஹீஸ்ட் படம்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தையே ஒரு காமெடியாக கொடுத்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு இந்த படத்தை கொடுத்துப்பாங்க போல. படம் ஃபுல்லாமே செம்ம காமெடியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டப்பிங் வந்து தமிழ் டப்பிங் தான், அதுவும் அஃபீஷியல் டப்பிங் தான். ஸோ எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான ராபரி அண்ட் காமெடி கிரைம் மூவி. பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சரி ஓகே கைஸ், இந்த மூவிஸில் உங்களுக்கு எது ஃபேவரட் அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டன் ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அமுக்கு அமைக்கி விட்டுருங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்மளோட செகண்ட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க கைஸ். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நான் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.